வணக்கம். நெருப்பு தமிழர். நமது அரசன் முப்பாட்டன் முருகன் அவரினுடைய தைப்பூச திருவிழாவிற்கு நமது அரசு இதுவரைக்கும் விடுமுறை விடலை. இதுவரைக்கும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் நம்மோடு மக்களோடு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு அரசன் முருகன் என்பவர் வந்து நம்ம வைக்கிற மாதிரி சிலை இல்லைங்க, சிலை கிடையாது. முருகன் என்பவர் ஒரு அரசன், நம்மோடு வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட மக்கள் எங்கெல்லாம் அச்சுறுத்துகின்ற வகையில் மக்கள் வந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகுதிகளெல்லாம், மலைப்பகுதிகளெல்லாம் இயற்கை வளங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் வேளாண்மை, விவசாயம், இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாத்து அம்மக்களையும் தொடர்ந்து ஆண்டு வந்தவர் தான் முருகன். முருகன் உலகம் முழுவதும் வணங்குகின்ற வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுள். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் முருகன் இருக்கார். முருகனுக்கென்று ஒரு ஆலயங்கள் உண்டு, ஆனால் விநாயகருக்கென்று ஆலயங்கள் கிடையாது. விநாயகருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு முறைகளில் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு பெரிய கோயில் கிடையாது. ஆனால் இப்போ முருகனை வணங்குவதனால ஒரு ஓரமாக சில நாடுகளில் விநாயகர் என்பது வணங்கப்படுறாரு. உதாரணத்திற்கு பத்து கேவ்ஸ், மலேசியா, கிட்டத்தட்ட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு தைப்பூச திருவிழா நடத்தப்படக்கூடிய ஒரு இடம் அது. பத்து கேவ்ஸ், அந்த மலைக்கு மேலே முருகன் இருப்பார். அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு மலை. அந்த மலை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வருவாங்க, அந்த மலைக்கு தான் வருவாங்க. அது மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடியது என்று. அதே போல் அங்கு அரசு விடுமுறை இருக்குது. சிங்கப்பூர் தைப்பூச திருவிழா, நம்ம சைனாவில் இருக்கிறவங்கலேருந்து, ஃபிலிப்பினோவாக இருக்கிறவங்கலேருந்து, இந்தோனேஷியாவில் இருக்கிறவங்கலேருந்து, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசியா கண்டங்களும் இருக்கக்கூடியவர்களும் காவடி எடுக்கக்கூடிய காவடி எடுத்து பால் குடம் எடுத்து முருகனுக்கு அவர்களுடைய நேற்று கடனை வந்து செலுத்துகின்ற ஒரு தினமாக நேற்றைய தினம் சிங்கப்பூரில் நம்ம பார்த்துருப்போம். சிங்கப்பூரில் அரசு விடுமுறை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் தமிழர்களினுடைய இந்த பண்டிகைகளுக்கு அரசு விடுமுறை கிடையாது. நம்முடைய முருகனுடைய முப்பெருமானுடைய ஒரு விசேஷத்திற்கு தைப்பூசம் கிடையாது. இப்போ 2020 23 நாட்கள் அரசு விடுமுறை கொடுக்குறாங்க. இதில் ஆங்கில புத்தாண்டுக்கு அரசு விடுமுறை இருக்குது. 1/1/2020 ஜனவரி 1 2020 ஆங்கில புத்தாண்டுக்கு அரசு விடுமுறை இருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் ஆங்கில புத்தாண்டுக்கு அரசு விடுமுறை இருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக நம்ம முன் வைக்கின்றோம். எத்தனை நாடுகளில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகளில், ஐரோப்பா கண்டங்கள் எல்லாம் ஆங்கில புத்தாண்டுக்கு விடுமுறை இல்லாமல் இருக்குன்னு எத்தனை நாடுகளில் தெரியுமா? நிறைய நாடுகளில் உங்களுக்கு அன்றைக்கு விடுமுறை கிடையாது. எல்லாரும் அங்கங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்களில் வேலையை செய்யக்கூடிய தினம் தான் 1 ஜனவரி 1. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஜனவரி 1 தமிழ்நாட்டில் ஒரு அரசு விடுமுறை கொடுத்துருக்குறோம். சரி, அது கூட இருக்கட்டும். அதற்கு அடுத்து பொங்கல் பண்டிகை, அதே ஜனவரி 15 நம்ம வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுறோம். அதற்கு ஒரு நாள் அரசு விடுமுறை இருக்குது. அதற்கு அடுத்து ஜனவரி 16 வந்து திருவள்ளுவர் தினம் நம்ம கொண்டாடுறோம். திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம். திருவள்ளுவர் தினத்திற்கு ஒரு நாள் அரசு விடுமுறை இருக்குது. அதன் பிறகு 17 ஜனவரி 17 அதே 2020 இந்த ஆண்டில் ஜனவரி 17 உழவர் திருநாள் இருக்குது. அதற்கு அடுத்து ஜனவரி 26 குடியரசு தினம் இருக்குது. இதற்கு அடுத்து எனக்கு மிகப்பெரிய ஒரு எனக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்னென்னா, மார்ச் 25 ஒரு விடுமுறை இருக்குது. அதெல்லாம் நாம் மறந்துருப்போம். மார்ச் 25 கொடுக்கக்கூடிய விடுமுறை, அரசு விடுமுறை, தெலுங்கு வருட பிறப்பு. தமிழ்நாடுன்னு பேரை வச்சுட்டு தெலுங்கு வருட பிறப்பிற்கு நம்ம வந்து விடுமுறை கொடுக்குறோம், விடுமுறை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது கலைஞர் ஆட்சியிலிருந்து தொடருது. தெலுங்கு வருட பிறப்பிற்கு இங்கு விடுமுறை தமிழ்நாட்டில் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் தெலுங்கு பேசுகிறோம்,
தெலுங்கு 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 இனமாக வந்திருக்கவர்கள் கூடிய தானே, தெலுங்காக அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவிலேருந்து வந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தானே தெலுங்கு பேசுவாங்க. நம்ம தமிழ் நம்ம தமிழ் தெலுங்கு பேச மாட்டோமே. அவர்களுக்கு அவர்களை முன்னுதாரணமாக வைத்து இங்கு தெலுங்கு வருடப்பிறப்பிற்கு மார்ச் 25 அவர்களுக்கு தெலுங்கு வருடப்பிறப்பு அரசு விடுமுறை கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்து ஏப்ரல் 1 வங்கிகள் ஆண்டு கணக்கு முடிவாம். சரி, இது கூட நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு அடுத்து ஏப்ரல் 6 மகாவீரர் ஜெயந்தி. மகாவீரர் ஜெயந்தியில் நாங்கள் இதுவரைக்கும் என்ன எதுவும் செஞ்சதில்லை தமிழ்நாட்டில். எனக்கு அது எந்த மகாவீரர் ஜெயந்தியை பற்றி குறிப்பிடுறாங்கன்றது எனக்கு தெரியல. அதற்கு அடுத்து ஏப்ரல் 10 புனித வெள்ளி, வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று. அதற்கு அடுத்ததாக ஏப்ரல் 14 டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த தினமும் அன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தினமாகவும் அரசு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக மே 1 இங்கு அரசு விடுமுறை உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. அதற்கு அடுத்ததாக மே 25 ரம்ஜான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து மேக்கு அப்புறம் ஆகஸ்ட் 1 பக்ரீத் பண்டிகைக்காக இங்கு விடுமுறை கொடுக்கப்படுது, வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று. அதற்கு அடுத்ததாக அதே ஆகஸ்ட் 11 கிருஷ்ண ஜெயந்திக்கு இங்கே தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை இருக்குது. இது எனக்கு ஒன்றுமே புரியலை. நம்மளினுடைய நம்ம கூடவே வாழ்ந்தவர் நம்மளுடைய முப்பாட்டன் முருகப்பெருமானினுடைய நம்மளுடைய விசேஷத்திற்கு நம்ம முப்பாட்டனுக்கு இங்கே வழி இல்லை. முப்பாட்டனுடைய நம்மளுடைய தைப்பூசத்திற்கு இங்கே விடுமுறை இல்லை. முப்பாட்டனை நம்ம மதிக்கிறதே இல்லை. நம்ம கூட வாழ்ந்தவர், நமக்காக எல்லாம் செய்தவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக பாதுகாத்தவர், அவருக்கு இங்கே விடுமுறை இல்லை. ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு இங்கே விடுமுறை இருக்குது 11/8/2020. ரொம்ப முக்கியம் அந்த நாட்டில். கிருஷ்ணர் வந்து எங்கே பிறந்தார்? தமிழ்நாட்டில் பிறந்தாரா? முருகன் தமிழ்நாட்டில் தானே இருந்தார், முருகன் தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்தார். அப்போ முருகனுக்கு வந்து நம்ம விடுமுறை கொடுக்கல, ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் மார்ச் 25 தெலுங்கு வருடப்பிறப்பு கொடுத்துருக்குறோம். இந்த சேட்டையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த தமிழனும் பாத யாத்திரை போகிறவன் எவனும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த தமிழனும் கேட்கல. நமக்கு தெரியாது, கேட்க தெரியாது. ஏன்னா நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். நம்மளுடைய பிறப்பு அவ்வளவுதான். நம்ம பிறப்பு அடிமை பிறப்பு. நம்ம பெற்றவங்க புத்திசாலியாக இருந்திருந்தால் நம்ம புத்திசாலியாக வளர்ந்துருப்போம். இல்லை நம்ம ஆட்சி புரிகிறவங்க புத்திசாலியாக இருந்தால் நம்ம புத்திசாலியாக வளர்ந்துருப்போம். இல்லை, அதனால் நம்ம எல்லாருமே அதாவது மலுங்கடிக்கப்பட்டு நம்ம வளர்ந்துட்டோம். அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொடுத்துருக்குறாங்க. தமிழர்களுக்கு எங்கே சுதந்திர தினம் இருக்குது? தமிழர்களுக்கு 40 கொடுத்துருக்குறீங்க இந்தியாங்கிற ஒரு நாட்டில். தமிழ்நாடே ஒரு நாடு, இந்தியா என்பது நாங்கள் மாநிலம்னு சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு பகுதியை கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரும்பான்மையும் கொடுக்கல. இப்போ இதில் ஒரு இருக்கக்கூடிய இத்தனை மொட்டை பகுதிகளை எங்களுக்கு பாதி கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில், ஆனால் இல்லை. அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. தம்பிக்கு விடுமுறை இல்லைங்க, ஆனால் அண்ணனுக்கு விடுமுறையா? நல்ல காமெடி, நல்ல கதையை கேளுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, அரசு விடுமுறை கொடுக்குது. ஆனால் தைப்பூச திருவிழாவிற்கு முருகனுக்கு விடுமுறை இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு அதிகமாக யாரும் வந்து பாத யாத்திரை போகிறதில்ல, யாரும் பெருசாக கொண்டாடுறதில்ல. இப்போ சில ஆண்டுகளாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் கொண்டாடுறாங்க. அவர்களுடைய கொண்டாட்டம் என்பது அதாவது மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்களின் முன்போ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மசூதிகள் முன்போ இவர்கள் கடுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வந்து வன்முறை இல்லாமல் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை அரவணைத்து செய்திருந்தால் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் விடுமுறை கொடுக்குறோம், ஆனால் முருகனுக்கு இல்லை. அதற்கு அடுத்ததாக மொகரம் பண்டிகை, அதே ஆகஸ்ட் 30 மொகரம் பண்டிகை கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து
அக்டோபரில் காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தியில் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் விடுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்து அக்டோபர் 25 ஆயுத பூஜை. அது என்ன என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆயுதம்னா என்ன, நம்ம எதுக்கு பூஜை பண்ணுறோம், எதுவுமே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அதை நம்ம கொண்டாடுறோம். அதற்கு அடுத்து ஆகஸ்ட் 26 நம்ம விஜயதசமி கொண்டாடுறோம். எனக்கு எதுவுமே புரியலை, விஜயதசமினா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் அதுக்கெல்லாம் கொண்டாடுறோம். அதற்கு அடுத்து அதே ஆகஸ்ட்டு அதே அக்டோபர் 30 அதே மிலாது நபி கொண்டாடுறாங்க. அதற்கடுத்து தீபாவளி பண்டிகை வருது, அதற்கு அடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இப்போ அதாவது இப்போ நவம்பர் மாதங்களில் தீபாவளி வருது, அதற்கப்புறம் டிசம்பரில், அதற்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது, இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். மொத்தம் வந்து 23 நாட்கள் வந்து 2020 தமிழக அரசு கொடுத்துருக்கு. இதில் தெலுங்கு வருட பிறப்பு மார்ச் 25 கொடுத்துருக்காங்க. தெலுங்கு வருட பிறப்பு மார்ச் 25 அரசு விடுமுறை கொடுத்துருக்கு. இது எதற்காக? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் தெலுங்கு தான் பேசுகிறோமா? எதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது ஏன், அதை வந்து விளக்கம் அளிக்கணும். இப்போ தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தெலுங்கு மக்கள் எங்களோட வசிக்கிறாங்க, நாங்களும் அவர்களோடு தான் வசிக்கிறோம், நாங்கள் பிரிவினைவாதங்களை ஏற்படுத்த விரும்பலை. ஆனால் இதில் தமிழர்களினுடைய நிலம், தமிழர்களினுடைய மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் தெலுங்கு வருடப்பிறப்பு என்று குறிப்பிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து விடுமுறையை கொடுக்குறீங்க. இப்போ தெலுங்கில் ஆந்திராவில் போய் தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்லி அவங்க எதுவும் விடுப்பு கொடுப்பாங்க, இல்லை கர்நாடகாவில் கொடுப்பாங்களா? இதுதான் என் கேள்வி. ஆந்திராவில் தமிழர்களுக்கு என்று தமிழ் புத்தாண்டு இருக்குது, ஏ நாங்கள் வந்து தமிழோட பிறப்பு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுப்பாங்களா? நாம் எந்த அளவிற்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம், விஜயதசமி கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது ஏன் விநாயகர் சதுர்த்தியை விட வெகு விமர்சையாக இன்றைக்கு முருகன் என்றால் அனைவருக்கும் பிடித்த ஒரு விதம், அனைவருக்குமே பிடித்தவர் முருகன் என்றால் இன்னொரு பொருள் அழகு என்று பொருள். அனைவருக்கும் பிடித்தவர் முருகன், அனைவருமே பிடிக்கக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சாதாரணமாக யாராக வேணாலும் இருக்கட்டும், அனைவருக்குமே பிடித்த கடவுள் முருகன். முருகன் அனைவரையுமே அரவணைக்கக்கூடியவர் தான். முருகனால் எந்த வன்முறையும் எங்கேயும் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி முருகனுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லை, முருகனுக்கென்று தைப்பூச திருவிழா இல்லை, ஆனால் விநாயகர் சதுர்த்தி இங்கே கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நகைச்சுவையாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி இதெல்லாம் எதற்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியல. ஆனால் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது லீவு கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக ஓடிட்டு திரும்புவோம், இது ஒன்று தான். இதை பார்க்கின்ற பொழுது முருகனுக்காக ஏன் இதுவரையும் ஒதுக்கலை? அப்போ இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுகின்றவர்கள் எல்லாமே திராவிட ஆட்சியினர். இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருப்பதனால இவர்கள் இன்றும் இதுவரையில் தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை செலுத்தலை என்பது தான் என்னுடைய ஒரு பார்வையில் நான் கேட்கின்ற இந்த தமிழக அரசிற்கு கேள்வி. தமிழக அரசு இதுவரையில் தமிழர்களுடைய நலன் கருதியோ, இல்லை தமிழர்களுடைய விழாக்களுக்கு இன்னும் அதிகமான அவர்கள் வந்து பங்குகள் வந்து ஒதுக்கப்படலை. விநாயகர் சதுர்த்திக்கு கொடுக்குறாங்க, ஆயுத பூஜைக்கு கொடுக்குறாங்க, விஜயதசமிக்கு கொடுக்குறாங்க, அதற்கப்புறம் இன்னொரு போகி பண்டிகைன்னு ஒன்று வரும், அதுக்கும் கொடுத்தாங்க, அதுக்கும் கொடுப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் முருகனுடைய பண்டிகைக்கு ஏன் கொடுக்கல? ஒரு தமிழ் கடவுள், ஒரு தமிழர்களுடைய அரசன், அவருக்கு ஏன் கொடுக்கல? இதுதான் கேள்வி. நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு மட்டும் போனால் மட்டும் போதுமா? தயவுசெய்து நம்மளுடைய உரிமைகளை நாம் கேட்போம், அதில் எந்த தவறும் கிடையாது. தெரியாமல் விழிப்புணர்வுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து ஒரு நாட்டில், தமிழ்நாட்டில் தெலுங்கு வருட பிறப்பிற்கு விடுமுறை இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தெலுங்கு பேசுவதில்லை. 7% மக்கள் வாழலாம், 10% மக்கள் வாழலாம், அவர்கள் அனைவருக்கும் இங்கு வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மொழி ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு அரசு விடுமுறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு தமிழர்களுக்கென்று எதுவுமே இல்லை. எங்கெங்கேயோ இருந்து எதோ மாகவரி தினம், அந்த தினம், இந்த தினம் எல்லாம் கொண்டாடுறீங்க.
ஆனால் முருகனுடைய ஒரு 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 முப்பாட்டனுடைய இந்த தைப்பூச திருவிழாவிற்கு இதுவரைக்கும் அரசு விடுமுறை இல்லை. சிந்திக்கணும், சிங்கப்பூரில் கொடுக்குறாங்க, மலேசியாவில் கொடுக்குறாங்க, ஆனால் தமிழர்களுடைய பூமி ஆனால் இங்கே இல்லை. ஏன், எதற்காக? தொடர்ந்து தொன்று தொட்டு திராவிட கட்சியினர் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருப்பதனால் இன்னும் தெலுங்கு வருடப்பிறப்பிற்கு இன்னும் அதிகமான விடுமுறைகள் கூட கொடுக்கப்படும் போல. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய நலன் சார்ந்திருக்கக்கூடிய திருவிழாக்கள் புறக்கணிக்கப்படுமா? தொடர்ந்து தைப்பூச திருவிழாவிற்கு தொடர்ந்து இதுவரையில் விடுமுறை அளிக்கவே இல்லை. தொடர்ந்து இதுவரையில் பல ஆண்டுகளாக பல்வேறு விதமான இதற்கான மனுக்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தமிழ் தேசியத்தினுடைய சார்பாக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. சிந்திப்போம், செயல்படுவோம், தமிழக அரசின் மீது கேள்வியை எழுப்போம். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர்கள் வந்து எந்த நாட்டில் ஆட்சி புரிகிறாங்க? தமிழ்நாட்டில் தானே ஆட்சி புரிகிறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி புரிகின்ற மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிந்தித்து தமிழகத்தினுடைய முப்பாட்டினுடைய முருகனினுடைய விசேஷத்திற்கு தமிழக அரசு விடுமுறை அளிக்க வேண்டும். நீங்கள் தெலுங்கு வட்டப்பிறப்புக்கு கொடுங்க, கொடுக்காமல் போங்க, எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் அதற்கே நீங்கள் முக்கியத்துவம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களுடைய இந்த பாரம்பரிய கடவுளிற்கு ஏன் நீங்கள் அவரினுடைய பண்டிகை அன்று நீங்கள் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம், தமிழர்கள் அனைவரும் கேள்விகளை எழுப்புவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.